வணக்கம் நண்பர்களே இந்த பதில் நம்ம பார்க்க இருப்பது நம் பெருமானின் ஐந்தாம் திருவிளையாடலான மீனாட்சியின் திருமணம் வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் மீனாட்சி பெற்றோர் அரண்மனையில் நாலோர் மீனியும் பொழுதோர் வண்ணமுமாக வளர்ந்து வந்தால் மாதம் உம்மாறி பெய்தது நாட்டிலே பிரச்சனையே இல்லை யாகங்கள் ஹோமங்கள் ஒழுங்காய் நடந்தேறின நீதிநெறியோடு அரசாண்ட மலையத்வசன் மகளுக்கு முடிசூட்டி ராஜ்யபாரத்தை அவரிடம் ஒப்படைத்த சில நாட்களிலே விண்ணுலகம் அடைந்தாள் தந்தையின் நியம சடங்குகளை தடாதகை பிராட்டியை செய்தாள் மனுநீதி தவறாமல் அரசாள் தன் திறமையால் எதிரிகளை ஜெயித்து பேரரசியை ஆட்சி புரிந்தாள் ஆனால் எத்தனைதான் தான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்குரிய வயதில் திருமணம் செய்ய வேண்டியது பெற்றோரின் கடமைதானே இங்கேயோ மலையத்வஜன் இறந்து விட்டான் அதனால் தாயான காஞ்சனமாலைக்கு இரட்டிப்புக் கவலையாக்கிவிட்டது இதை அறிந்த தடாதகை அம்மா இங்கேயே இருந்தால் உன் எண்ணம் நிறைவராது நான் திக் விஜயம் என்ற பெயரில் பல நாடுகளும் சுற்றி வருகிறேன் எனக்கு பிடித்த மனநலனை அறிந்து வருகிறேன் என்று தாயிடம் விடை கொண்டு நான்கு குதிரைகள் பூட்டிய மீன்கொடி பறக்கும் தேரில் ஏறி கொண்டு நாள் வகை சேனையுடன் புறப்பட்டாள் பூவுலகில் பல மன்னர்களை ஜீத்தாள் ஏராளமான ஆடை ஆபரணங்கள் பொன் ரத்தினங்கள் எல்லாம் பெற்று ராஜ்ஜியத்தை செழிப்புறச் செய்து ஒரு அற்புதமான கோட்டையும் கட்டிவித்தாள் மறுபடி எட்டு திக்குகளையும் ஜெயித்து வர புறப்பட்டாள் கிழக்கே அமராவதி சென்று இந்திரனை ஜெயித்து அவன் பரிசாக அளித்த காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தென்கிழக்கு திசை நோக்கி சென்று அக்னியை வென்று அவன் காணிக்கையை அழித்த தங்க கட்டிகளுடன் தெற்கே வந்து யமனை போரில் வென்று அவன் தந்த வெகுமதிகளுடன் தென்மேற்கே நிறுதியையும் ஜெயித்து மேற்கிலே வருணையும் வடமேற்கில் வாயுவையும் வடக்கே சோமனையும் வென்று அருள் புரிந்து வடகிழக்கில் கைலாயம் நோக்கி வந்தாள் தேவியை ஜெயிக்க யாரால் முடியும் அம்பிகை கைலாயம் சென்றாள் அவள் அமைச்சரும் படைகளும் எப்படி போக முடிந்தது என்ற கேள்விகள் எழுது எழுகிறதல்லவா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அவர்களை ஜெபிக்கச் செய்து திவ்யமான பார்வையையும் வானில் செல்லும் சக்தியையும் அளித்தால் தடாதாக பிராட்டி என்னடா இப்படி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் சுற்றியாகிவிட்டது நமக்கு தகுந்த கணவன் அகப்படவில்லையே என்று தேவிக்கும் மிசனமாகிவிட்டது கைலாயம் நோக்கி வந்த தேவி முதலில் காவற்கணங்களை வென்று பல மதில்களை தாண்டி வந்தாள் தேவியிடம் தோற்ற நந்தி சுவாமியிடம் சொல்ல உள்ளே ஓடினார் பகவானே மூன்று ஸ்தனங்களை உடைய ஒரு மங்கை வில்லும் அம்புமாய் வந்திருக்கிறாள் நமது பூதகணங்களை எல்லாம் வென்றுவிட்டால் காப்பாற்ற வேண்டும் என்று கைகூப்பி வேண்டினார் தேவியின் பிறப்பே ஈசனின் திருவிளையாடல்தானே இருக்க தேவியின் திக்விஜயத்தை பற்றியா ஈசனுக்கு தெரியாது அஞ்சேல் என நந்திக்கு அபயம் தந்தவர் எழுந்து வந்து போர்க்கோளம் பூண்டிருந்த தேவியை உற்று நோக்கினார் தேவியின் மூன்றாவது ஸ்தனம் மறைந்தது தேவியின் சேனைகள் இது கண்டு பிரமித்தனர் தேவியோ பார்த்த கண் பார்த்தபடி நின்றாள் ஈசனின் அழகு எத்தனை அழகு அத்தனை பேரையும் வெற்றி கொண்ட வீரம் எங்கே போயிற்று தேவியின் கையிலிருந்த வில்லும் அம்பும் நழுவி கீழே விழுந்தன இது நாள் வரை வெட்கத்தையே அறியாதிருந்த தேவி தலை குனிந்து நின்றாள் தடாதகையின் அமைச்சரான சுமதி தேவியை பார்த்து தேவி இவர் உங்களுக்கு பொருத்தமானவர்தான் என்று கூற தேவி ஓரக்கண்ணால் இறைவனை பார்த்தாள் சுவாமியும் இன்று எட்டாம் நாள் சோமவாரத்தன்று உன்னை மணக்கிறேன் ஊர் போய் சேருங்கள் என உத்தரவிட்டார் உடனே பரிவாரங்களோடு மதுரை அடைந்த தேவி தாயிடம் அனைத்தையும் கூறினாள் காஞ்சன மாலை இதை கேட்டு மனம் மகிழ்ந்தாள் எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டன வந்தவர்கள் தங்குவதற்கு தங்குமிடங்கள் கட்டப்பட்டன கல்யாணம் என்றால் சும்மாவா அதுவும் தேவியின் திருமணம் ஒரு ராணியின் கல்யாணம் எத்தனை கூட்டம் இருக்கும் எட்டு நாட்கள் கூட இல்லை ஓயாத உத்தரவுகள் எங்கும் ஒரே சுறுசுறுப்பு மதுரை வரும் எல்லா விதமான பாதைகளிலும் நகருக்குள்ளும் தண்ணீர் பந்தல்கள் மாப்பிள்ளை விட்டாருக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்களை எல்லாம் கற்பகத்தரு கொடுத்தது காமதேனுவோ கேட்டபோதெல்லாம் பால் தயிர் தேன் சர்க்கரை இவைகளை வாரி வாரி வழங்குகிறது சிந்தாமணியோ பொன்னையும் ரத்தினங்களையும் அள்ளி தந்தது இவற்றால் முத்துக்களும் ரத்தினங்களும் பதித்த கல்யாண மண்டபத்தை பல திற திறமைசாலைகள் கட்டி முடித்தனர் ஊரெல்லாம் கமுகு வாழை கட்டிய தோரணங்கள் வீதியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள் மாப்பிளையை எதிர்நோக்கி ஆவலுடன் பெண் வீட்டார் காத்திருந்தனர் மாப்பிள்ளை வீட்டை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே சுந்தரேஸ்வரருக்கு சங்கு கர்ணன் மகா கர்ணன் தூளகர்ணன் கர்ணன் போன்ற கணத்தலைவர்களை வைகுண்டம் சந்தியா சத்தியலோகம் அமராவதிப்பட்டினம் திக் இருப்பிடம் இப்படி பல திசைகளுக்கும் திருமண செய்தியை அறிவிக்க அனுப்பி வைத்தார் கருடன் மேல் ஏறிக்கொண்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் கைலாசம் வந்தார் மகாவிஷ்ணு அன்னவாகனத்தில் சரஸ்வதியுடன் வந்து சேர்ந்தார் பிரம்மா இந்திரன் இந்திராணியுடன் ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை போன்ற அப்சர ஸ்திரீகளுடனும் வந்து சேர்ந்தார் வித்தியாதாரர்கள் கந்தர்வர்கள் தங்கள் மனைவிமாருடன் கைலாசமடைந்தனர் மேரு முதலிய ஏழு மலைகள் நாவலம் முதலிய ஏழு தீவுகள் பார்க்கடல் முதலிய ஏழு கடல்கள் கங்கை காவேரி சிந்து தாமரவணி போன்ற நதிகள் எல்லாம் நிஜ உருவத்தோடு தங்கள் தங்கள் காணிக்கைகளோடு சுந்தரமூர்த்தியை பின்தொடர்ந்தன ஆமாம் அவைகளுக்கெல்லாம் நம் கண்களுக்கு புலப்படாத நிஜ உருவமும் உண்டு ஒரு முனிவர் பாக்கி இல்லை ஒரு தேவர்கள் மிச்சமில்லை இல்லை பின்னே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் பார்க்க ஆசை இருக்காதா அஸ்ததி பாலர்கள் தத்தம் ஆஸ் தேவியருடன் வந்தனர் சுவாமியும் தன் வழக்கமான புலித்தோல் மான் தோல் ஆடைகளை களைந்துவிட்டு பாம்புகளையெல்லாம் கழற்றிவிட்டு நல்ல வாசனை தெய்வங்களை பூசிக்கொண்டு பட்டாடைகள் உயர்ந்த ஆபரணங்களை தரித்து கொண்டு இவர்களெல்லாம் பொடிசூல ரிசப வாகனத்தில் புறப்பட்டார் ரத்தினங்களை இழைத்த வெண்கொடையை குண்டோதரன் பிடித்தான் கணக்கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான வார்த்தை ஒளிகளை வாய்களாலேயே எழுப்ப அடடா அந்த வைபத்தை ஆயிரம் நா படைத்த ஆதிசேசினாலும் வர்ணிக்க முடியாது மதுரை நகரில் வெளிப்புறத்திலேயே கால் வைக்க இடமில்லை பூலோகத்தில் ஐம்பத்தாறு தேச அரசர்களும் தம் பரிவாரங்களோடு வந்திருந்தனர் நந்திகேஸ்வரர் கை கொடுக்க இருந்து இறங்கி பட்டுக்கம்பளத்தில் நடந்து வந்தார் பகவான் அனைவரும் அவர் காலை விழுந்து வணங்கினர் ஒரே நெரிசல் மாலை சாமியிடம் வந்து என் மகளை முறைப்படி மணந்து பாண்டி நாட்டையும் ஆண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சுவாமி புன்முருவல் காண்பித்தார் அழகு பெண்டியர் அவர்தம் பாதம் அலம்பி மலர்களால் பூஜித்தனர் முத்துமனைகளையும் பொன் மலர்களையும் அவர் பாதங்களில் கொட்டினாள் மாலை விஷ்ணுவும் பிரம்மாவும் இருபுறமும் வர மனமண்டபத்துள் சென்றமர்ந்தார் ஈசன் நாரதர் வீணை மீட்டினார் அரம்பியர் நடனம் ஆடினர் வசிஷ்டர் பிரகஸ்பதி போன்ற முனிவர்கள் வேத மந்திரங்கள் ஜபித்தனர் சரஸ்வதியும் லசியுமாக அலங்கரிக்கப்பட்ட தேவியை அழைத்து வந்து சுவாமியின் அருகில் உட்கார வைத்தனர் பிரம்மா ஹோமம் வளர்த்தார் மாலை கெண்டியிலிருந்து நீர்வார்க்க மகாவிஷ்ணு மீனாட்சியை சுந்த சுந்தரர் கைபிடித்துக் கொடுத்தார் சுந்தரேஸ்வர பெருமான் தடாதகை பிராட்டியின் சங்கு களத்தில் திருமங்கல்யம் கட்டினார் தேவி அம்மை மிதித்தால் மகாவிஷ்ணு பொறியிட்டார் பின்னர் ஈசன் வந்திருந்த அனைவருக்கும் பட்டாடை முதலியன கொடுத்து எதிர்மரியாதை செய்தார் அவர் சடையில் இருந்த இடத்தில் இரத்தின முடி அவர் இப்போது பாண்டிய மன்னராயிற்றே பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அரச பதவி பதவி ஏற்பவர்கள் லிங்க பிரதிஷ்டை செய்வது பாண்டிய குல வழக்கம் அப்போது தான் அந்த பரம்பரை நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம் லோக சேமத்துக்காக அரசாள வந்த ரிசப கொடியோன் அவர் திருமண நாளன்று மதுரை நகரின் நடுப்பகுதியில் பொன்னியர் பூட்டி உழுது மேற்கு பதிசை பார்த்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் அதற்கு இகாபீஸ்ட பிரதர் என்று பெயர் சுற்றினார் முறைப்படி பூஜை செய்தார் பின்னர் சுந்தரேச லிங்கத்திற்கும் பூஜை செய்து வழிபட்டார் தேவர்களும் முனிவர்களும் யுகாபீஷ்ட பிரத லிங்கத்தையும் புறப்படி பூஜித்து வணங்கினர் ஈஸ்வரனின் லிங்க பிரதிஷ்டையும் திருமண வைபவங்களையும் பக்தி சிரத்தையுடன் படிப்பவரும் கேட்பவரும் கன்னியாயிருந்தால் திருமணமாகும் பிரிந்த தம்பதியர் கூடுவர் நோய் நீங்கி பூரண நலம் பெறுவர் எல்லா நலன்களும் கிட்டும் நவரத்தனங்களும் வந்தடையும் தினமும் படிப்பவர்களுக்கு பூமியில் கிடைக்காதது என்பதே இல்லை சிவபெருமானின் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு இந்த பாண்டிய மன்னனாய் அரியணையில் அமர்ந்த லீலையே ஈசனது ஐந்தாம் திருவிளையாடல் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி